சாய்பாதம் சமர்ப்பணம் ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜெய் சாய்ராம். எல்லா வேலை சாய்நாதன் ஆசின் படி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லா வேலை சாய்நாதனே பிரார்த்திக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாய் உதி அற்புதங்கள் நம்ம சேனல்ல வந்த பிரார்த்தனைகள் எல்லாமே எல்லா வேலை சாய்நாதன் நம்ம அப்பா பாதத்துக்கே சமர்ப்பணம். ஜெய் சாய்ராம். நீங்களும் அப்படிதான் சாய் சொந்தங்களே. நம்ம சேனல் மட்டும் இல்லை, எந்த ஒரு சேனல்ல பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அடுத்த சாய் சொந்தங்களுக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. நாம அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா சரியாயிரும். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை, கண்டிப்பா எல்லா சாய் சொந்தங்களும் உங்களுடைய வீட்டில் திவ்ய 9 வார திவ்ய விரத பூஜை கண்டிப்பா நீங்க செஞ்சிருப்பீங்க. இந்த திவ்ய விரத பூஜை வந்து செஞ்சு நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நிறைய சாய் சொந்தங்கள் வேலை கிடைச்சி, திருமணம், குழந்தை இப்படின்னு சொல்லி நிறைய நோயிலிருந்து விடுபட்டிருக்காங்க. ஜெய்சாயராம், எல்லா வேலை சாய்நாதன் ஆசையின்படி நீங்களும் நம்பிக்கையா அப்பா முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி 2 ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு 9 வாரமும் நீங்க ஆத்மார்த்தமா அப்பா கிட்ட பணிவோட நீங்க வேண்டி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பா நிறைவேறும். சாய் சொந்தங்களே, ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய்ராம். அதே மாதிரி துணி பூஜை, துணி பூஜை பண்ணி எல்லா சாய் சொந்தங்களும் அவ்வளோ அற்புதங்களை பகிர்ந்திருக்காங்க. நிறைய சாய் சொந்தங்கள் அவங்க வீட்டில் நடந்த துணி பூஜையில் அப்பா எப்படி உட்கார்ந்துருந்தாங்க அதை எனக்கு பகிர்ந்திருந்தாங்க. ஜெய் சாய்ராம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வீட்டில் துணி பூஜை பண்ணுங்கள். உதி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். எல்லா வேலை சாய்நாதன் அப்பாவுக்கு ஒரு பூஜை பண்ண மாதிரி இருக்கும். ஜெய் சாய்ராம். நம்பிக்கையை பண்ணால் கண்டிப்பாக எல்லா வேலை சாய்நாதன் அப்பா அவங்க கூட இருப்பாங்க. நம்பிக்கையே இல்லாமல் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாருமே 9 வார திவ்ய விரத பூஜை இருக்காதிங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போகாது, கிடைக்காது, அவ்வளோதான். நீங்கள் நம்பிக்கையா எல்லாருக்கும் நீ அதிசயம் பண்ணுறியப்பா, என்னுடைய லைஃப்பையும் மாற்றிக்காட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு அந்த பூஜையை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரியா சாய்ராம்? ஜெய் சாய்ராம். எப்பவுமே ஆத்மார்த்தமாக அப்பா சாய்நாதனுடைய பெயரை சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்பா அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிரூபிச்சிட்ருக்காரு. இதுவரையும் எல்லா சாய் சொந்தங்களும் உங்களுடைய அற்புதங்களை பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சாய்ராம் வந்து காலையில் எனக்கு வந்து அவங்களுடைய பதிவு எனக்கு தந்திருந்தாங்க, இன்றைக்கி நடந்த அதிசயம். ஜெய் சாய்ராம். அது நான் அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கல்பனா சாய்ராம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சித்திக்கு வந்து இன்றைக்கி ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஜெய்சாய்ராம். அவங்க சித்தி வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் துணி பூஜை, 3 நாளைக்கு முன்னாடி துணி பூஜை பண்ணாங்க. ஜெய்சாய்ராம் இன்னைக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லி அவங்க ஆப்ரேஷன் பண்ண போயிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க வீட்டில் இருந்த அப்பாவையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஜெய்சாய்ராம். அப்பாவும் கூட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அவங்களும் அவங்களுடைய மகளும் தான் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தது. ஜெய் சாய்ராம். ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, என்ட்ரோஸ்கோப்பமாக ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடியும் போது அவங்க அந்த சித்தி இருக்காங்க இல்லையா, அந்த சாய்ராமோட சித்தி, அவங்க வந்து பூரணமாக நலம் பெற்றுட்டாங்க. என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சாயப்பா இருக்காங்க இல்லையா, சாயப்பாவோடைய ஹார்ட்டில் ஒரு ஹோல் விழுந்துட்டு ஆப்ரேஷன் முடிஞ்ச அங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்க நேரம் இந்த சாயப்பா ஹார்ட்டில் ஒரு ஹோல் விழுந்துருக்கு, கையிலையும் ஒரு ஹோல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய ஃபோட்டோவை எடுத்து எனக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. எவ்வளோ அதிசயம்னு பாருங்கள், அங்கே இருந்த எல்லாரும் அவ்வளோ அதிசயமாக பிரமிப்பாக அப்பா சாய்நாதரை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுதான் நிஜம். நம்பினவங்களை அப்பா என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. பிரார்த்தனை அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. பலன் இல்லாத பிரார்த்தனை எங்கேயுமே கிடையாது. நீங்கள் சாயின்னு கூப்பிட்டாலே போதும், ஓடி வந்து உங்கள் கிட்ட வந்து நின்றுவாங்க. நம்ம அப்பா நம்பிக்கையாக நீங்கள் கூப்பிடக்கூடிய அந்த சாயி, அந்த வார்த்தைக்கு தான் என் கூட இருக்கார் என்னுடைய சாய்நாதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையாக கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் உயிர் உண்டே தவிர, நம்பிக்கை இல்லாமல் எல்லாரும் சாயின்னு கூப்பிடுறாங்க, நானும் 10/11 சாய் பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்போம்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுடைய கஷ்டத்தை கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. நம்பிக்கை, பொறுமை, இந்த நம்பிக்கையாக என்னுடைய சாய்நாதர் இப்போ இல்லைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சாவது எனக்கு நல்லது செய்வார்
அப்படி நம்பிக்கையோடு பொறுமையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை பொறுமையாக மட்டுமே போதும், நம்மளை ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஜெய் சாராம், இது தொடர்ந்து நான் வந்து அந்த சாயராம் வந்து ஒரு குரல் பதிவு தந்திருந்தாங்க, அந்த குரல் பதிவும் அந்த சாயப்பா இருக்காங்க இல்லையா, அந்த சாயப்பா ஃபோட்டோஸும் எனக்கு சென்ட் பண்ணி தந்திருந்தாங்க, நான் போட்டு விடுறேன், கேளுங்க. ஜெய் சாராம். நம்பாத சாய் சொந்தங்களுக்கு, இவங்க வீட்டில் மட்டும்தான் அதிசயம் நடக்குமா, எங்கள் வீட்டிலலாம் அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. நேற்று ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன், அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நம்ம சேனல் அப்போ தான் பார்த்துருக்காங்க, என்ன இவங்க ஓவரா பைத்தியகாரத்தனமாக கும்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நம்பிதான் பார்ப்போமே, என்ன நம்பிதான் பாருங்க நம்பிதான் பாருங்கன்னு சொல்கிறாங்களே நம்பிதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. கடைசியில் அவங்களுக்கே மாபெரும் அதிசயம் நேற்று நடந்துச்சு. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அவங்களோட சகோதரருக்கு வேலை கிடைச்சிது, வேலை 2 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நேற்று அவங்க சகோதரருக்கு வேலை கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்பிக்கையாக அவங்களும் சாயப்பாவை கும்பிட தொடங்கினாங்க, அவர் கை மேலே பலனையும் கொடுத்தார். அதுதான் நிஜம், நம்புங்க நம்பிதான் பாருங்கள், அவர் யாருன்னு அவரையே நிரூபிப்பார். அதுதான் ஜெய் சாய்ராம். ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். ஜெய் சாய்ராம். Sai Sai Jai.